ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவல் ஸ்லோப் ஏடிசி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏடிசியை பற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஏடிசியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஏடிசி இருக்குது. அதாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஏடிசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஏடிசி அப்படின்னு சொல்வாங்க. டேரக்ட் ஏடிசினா என்ன பண்ணும் அப்படின்னா, அனலாக டேரக்டாகவே டிஜிட்டலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இன்டெகிரேட்டட் ஏடிசினா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமுக்கோ அல்லது லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரேட்டட் ஏடிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃப்ளாஷ் டைப் அண்ட் சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஏடிசி. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டுவல் ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஏடிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்க்குறீங்க, ஃபிகர் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இதில் ஒன்று வந்து எது எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தோன்னே தெரியும் மூணு டைப் ஆஃப் ஆப் ஆம்ப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து கம்பேரேட்டராக இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹை இம்பிடன்ஸ் பஃபர் ஆக்ட் ஆகும், ரெண்டாவது உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டெகிரேட்டராக வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஒரு இன்டெகிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வரக்கூடிய சிக்னலை இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை இம்பிடன்ஸ் பஃபரில் வந்து நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா விஏ, ரெண்டாவது பார்த்திங்கன்னா விஆர், மூணாவது பார்த்திங்கன்னா கிரவுண்ட். ஓகேவா? இதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். விஏங்கிறது ஒரு இன்புட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அனலாக் வோல்டேஜ், நம்ம அனலாக் வோல்டேஜ் இன்புட்டில் கொடுப்போம் இல்லையா டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அந்த வோல்டேஜ் தான் அந்த விஏ அப்படின்னு சொல்லுவாங்க. விஆருங்கிறது பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டட் வோல்டேஜ், அதாவது விஏக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் த வேல்யூவில் இருக்கும். விஆருங்கிறது பார்த்திங்கன்னா பொது வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஓகேவா? மூணாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு. இந்த ஸ்விட்ச் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மூணு பொசிஷனில் போய் உட்காந்துக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நம்ம ப்ராசஸை பொறுத்து ஒன்றா வந்து சேர்க்குறோம். ஓகேவா? ரெண்டாவது உள்ளதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரேட்டர் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இந்த இதெல்லாம் வந்து இன்டெகிரேட்டர் சர்க்கியூட்டோட ஒரு டிசைன். ஓகேவா? இது நமக்கு பேசிக்கலாம் நம்ம நம்மளோட பிளேலிஸ்ட்டில், நம்ம லீனியர் இன்டெகிரேட்டர் சர்க்கியூட்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்கும். ஆல்ரெடி இன்டெகிரேட்டர் டிஃபரன்ஷியேட்டர் பற்றி நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ தட் நீங்கள் அதை போய் வந்து செக் பண்ணி அதை பற்றி படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இன்டெகிரேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம், அதாவது வந்து இந்த ஆப்பம்ப் இருக்குல்ல இந்த ஃபஸ்ட் ஒன் பஃபர், அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் இது இன்டெகிரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஆப்செட் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ஆப்செட் வோல்டேஜ் ரிமூவ் பண்ணுறது தான் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறாங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிஏஇசட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்செட் வோல்டேஜ் ஏதாச்சும் வந்து இன்டெகிரேஷனுக்கு அப்புறம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நல் பண்ணுறதுக்காக, நல்லிஃபை பண்ணுறதுக்காக, அதாவது வந்து ஏதாச்சும் ஆப்செட் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு அதனால் வந்து அவுட்புட்டில் பிரச்சனை ஆகுங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி வந்து நல்லிஃபை பண்ணுறாங்க, நல் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இந்த கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெப்பாசிட்டி வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் டூ அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து ஒர்க் ஆகாது. சாரி, ஸ்விட்ச் டூவை க்ளோஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி இந்த கெப்பாசிட்டரில் போய் வந்து இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஸ்விட்சை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர்லேருந்து எந்த ஒரு டேட்டாவும் வெளியில் போகாது, நமக்கு ஆஃப்செட் பண்ணக்கூடிய நல்லிஃபை வேல்யூ என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இதுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. மூணாவதாக உள்ள கம்பேரேட்டர், மூணாவது உள்ள ஆப்பம்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஓ, இந்த அவுட்புட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. இந்த கம்பேரேட்டரோட ஆப்பம்ப் வந்து இது வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் லாஜிக் அப்படிங்கிறதுக்கு போகுது. ஸோ ஸ்டார்ட் அண்ட் இஓசிங்கிறது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸ்டார்ட் அப்படிங்கிற கண்ட்ரோல் லைன் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ வந்து கன்வர்ஷனை ஸ்டார்ட் பண்ணும், எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஓசினா எண்ட் ஆஃப் கன்வர்ஷன், எப்போ வந்து கன்வர்ஷன் வந்து எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறது இந்த கண்ட்ரோல் லைன். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரோல் லைனுமே பார்த்தீங்கன்னா ஏடிசியில் வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து இடம் பிடிச்சிருக்குங்கிறது தெரியும். ஓகேவா? ஃபைனலாக என் ஸ்டேஜ் கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ கவுண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விச் கவுண்ட்ஸ் த நம்பர், எத்தனை நம்பர் ஆஃப் பிட்டு வந்து நமக்கு அவுட்புட்டில் வருது, எத்தனை வரணுங்கிறத கரெக்டாக கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட்டில் எடுக்க கொடுக்குறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அவுட்புட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து அனலாக் வோல்டேஜ், இது வந்து டிஜிட்டல் அவுட்புட்டு, இடையில நடக்கிற இந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமுக்கோ அல்லது லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கோ கன்வெர்ட் பண்ணுறதா இந்த இடையில உள்ள சர்க்கியூட்டுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சரியாக புரியாட்டாலும் பின்னாடி வாங்க, கிராஃப் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இல்லை, மொத்தம் வந்து எத்தனை டைம் பீரியட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் டைம் பீரியட் இருக்குது. டி ஒன், டி டூ, டி த்ரீ அப்படின்னு சொல்லி மூணு விதமான டைம் பீரியட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஒன், இது டி டூ, இது டி த்ரீ, மூணு இது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இந்த ஜீரோலேருந்து டி ஒன் வரைக்கும் வரக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு வேவ் நமக்கு வந்து வரப்போகிறதுல ஆட்டோ ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் தான் அங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆக போகுது, ஒரு விஷயம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டி த்ரீயை தாண்டி என்னாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஆட்டோ ஜீரோ தான் இருக்க போகுது, அங்கேயும் எந்த ஒரு வேவ் ஃபார்ம் வரப்போகுது. இந்த இடையில வரக்கூடிய இந்த ரெண்டு வேவ் ஃபார்ம் தான் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது வந்து இந்த ஆட்டோ ஜீரோ முடிஞ்சதுக்கப்புறம் டி ஒன் டு டி டூவில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
இந்த 2 power n to t அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும். இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்புட்டில் வரக்கூடிய வேஃபார்ம் வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த ஜீரோலேருந்து இது நெகட்டிவ் வேலையை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஓகேவா? இது இன்டெகிரேட் பண்ணுறது என்ன வேலையுன்னு பார்த்தீங்கன்னா, விஏ நான் சொன்னேன், விஏ விஆர் கிரவுண்டு மூணு டைப் ஆஃப் இன்புட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ விஏ அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் வரும். அதுக்கடுத்தது இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா, மைனஸ் விஆர்ங்கிறதுல கொண்டு நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இந்த ப்ராசஸ் வந்து பாசிட்டிவ் நோக்கி போக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்லோப் வருது இல்லையா அந்த இடத்துல. ஸோ இதனால தான் அதுக்கு பேர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவல் ஸ்லோப் ஏடிசி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து 2 power nt அப்படிங்கிற பீரியடும், செகண்டில் பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸும் வந்து நடக்கும். இதில் கேபிட்டல் என் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைட் அவுட்புட் கோடு. நமக்கு அவுட்புட் கோட் வந்து எத்தனை 3 bit இருக்கலாம், 4 bit இருக்கலாம், 6 bit இருக்கலாம், 8 bit இருக்கலாம், அல்லது 2 bit இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். பட் அந்த மொத்த காம்பாக்டான ஒரு நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்பர் ஆஃப் டிசைட் அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த கேபிட்டல் என் வந்து எதுக்கு ப்ரொபஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஏ அதாவது வந்து நாம கொடுக்கக்கூடிய இன்புட் அனலாக் வோல்டேஜுக்கு வந்து ப்ரொபஷனலாக இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இது டைம் பீரியட் ரிலேஷனான ஈக்குவேஷன் வந்து எழுதியிருக்கேன். அதாவது வந்து t1 = t2 - t1 = 2 power n கவுண்ட்ஸோட போய் கிளாக் ரேட், வேறு t3 - t2ங்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கவுண்ட் என்ோட போய் கிளாக் ரேட். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா t2 t1 டிஃபரன்ஸ் இந்த கிராஃப், இந்த ஸ்லோப்பு. ஓகேவா? இதான் ஆக்சுவலாக அந்த ஸ்லோப்பு தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஒரு ஸ்லோப்பு, ரெண்டாவது வர t3 - t2ங்கிறது அடுத்த ஸ்லோப்பு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப் ஆஃப் ஸ்லோப்பில் ஃபார்ம் ஆகி இந்த ஏடிசி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஸ் இக்கல் டு விஆர் இன்ட்டு என்ோட போய் 2 power n. ஸோ விஏஸ் ப்ரொபோஷனல் டு கேபிட்டல் என்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு அட்வான்டேஜஸான ஒரு ஏடிசி தான். நாய்ஸ் சிக்னல் ஈஸியாக வந்து இதால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் இதோட அவுட்புட் வந்து வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமை கன்வெர்ட் பண்ணி தான் டிஜிட்டல் அவுட்புட் வரதுனால டைம் ரொம்ப எடுக்குது. ஸோ அது ஒன்று மட்டும் தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வந்து இன்டெகிரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஐடியாஸ் உங்கள் தாட்ஸ் உங்கள் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், பை, சியர்ஸ், ஸ்டே ஹோம், சேஃப், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.